வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள்னு ஆரம்பித்து அது ஒரு ஆர்டரில் போயிட்டுருந்தது, அது எங்கேயோ பிரேக் ஆகிருச்சு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட், அதாவது ஜோதிடத்தில் வந்து என்னடா ஒரு சிக்கல்னா, இந்த கிரகம் இங்கே இருக்குது, இதான் பலன், இதான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஸ்டைல், அந்த விதிக்கான காரணம் என்ன, அதை வந்து கேட்டோம்னா வந்து எல்லாரும் ஜெர்க்காயிடுவாங்க. பெரியவங்க எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோதான் அப்படிம்பாங்க. ஆனால் நாம் வந்து அந்த பார்டருக்குள்ளவும் என்டர் ஆகி கொஞ்சம் நோண்டி நுங்கெடுத்துருக்கோம், அதான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இப்போ வந்து இந்த பாவர்கள் சுபர்கள், இது உங்களுக்கு ஐடியா இருக்கும். அதாவது இந்த வளர்குறை சந்திரன், குரு, பாவிகளுடன் சேராத புதன், சுக்கிரன், இவர்களெல்லாம் சுபர்கள், மற்றவங்க பாவர்கள், பாவர்களோடு சேர்ந்த புதனும் பாவன், தேய்பிரியில் வரக்கூடிய சந்திரன் பாவி, இது ரூல். இதை வந்து நைசர்கிக சுபத்துவ பாபத்துவம் அப்படின்னு நான் சொல்கிறது. அதாவது இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தக்கூடிய மேட்டர். அதே நேரத்தில் லக்னாத், அதாவது ஒவ்வொரு லக்னத்தின் அடிப்படையிலும் இந்த சுபர்கள் பாவர்கள் வந்து மாறுவாங்க. அதாவது இப்போ உதாரணமாக இந்த மேஷ லக்னம், மேஷ லக்னம் அதை விட்டுருவோம், ரிஷப லக்னம் வந்து குரு வந்து முழுமையான சுபகிரகம், ஆனால் இவங்களுக்கு வந்து பாவி, ஏன்னா அவர் வந்து அஷ்டமாதிபத்தியம் வருது அவருக்கு. அதனால் இப்போ இந்த பாவங்கள், பாவங்களில் வந்து கேந்திரஸ்தானம், கோணஸ்தானம் அப்படின்னு வரும். இதில் வந்து இந்த லக்னம்ங்கிறது வந்து 2-in-1, அதுவே கோணஸ்தானம், அதுவே வந்து கேந்திரஸ்தானம். என்னங்கடா இதா நியாயமாக இருக்குன்னு கேட்பீங்க, ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய லாஜிக் இருக்குது. அதாவது ஒரு பக்கி உருப்படணும்னாலும், அதே பக்கி நாசமுத்து போனோம்னாலும், அதுக்கு அதனுடைய சொந்த புத்தி தான் காரணம். அதனால தான் அந்த லக்னத்தை வந்து 2-in-1 வச்சுருக்காங்க. கேந்திரஸ்தானமும் அதுவே, கோணஸ்தானமும் அதுவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 4-7-10 இதை வந்து கேந்திரஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாவிகள் இருந்தால் விசேஷம். நீ என்ன இது, இப்போ 4 என்பது தாய், வீடு, வாகனம், கல்வி, 4 விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு பாவம். இந்த இடத்துல பாவிகள் இருந்தால் அது எப்படி நல்லது? இப்போ 4 என்பது தாயை காட்டும். அது இந்த தாயை காட்டக்கூடிய இடத்துல சுபகிரகம் இருக்குன்னு வைங்க. அம்மா வந்து இந்த ஜாதகனுக்கு எல்லாத்தையும் பார்த்து 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 செய்வாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு டிகிரியில் பரீட்சை எழுத போகும்போது அவங்க அம்மா தான் வந்து பேனாவில் இங்கே ஊற்றி அனுப்புவாங்க. நமக்கு வந்து இன்டர் படிக்கும்போதே அம்மா டிக்கெட்டு, வீட்டில் டிஃபன் இல்லாமல் ஹோட்டலுக்கு டிஃபன் சாப்பிட போய் பிக்பேக்கில் இருக்கிற ஹால் டிக்கெட் மிஸ் ஆகி பரீட்சை எழுத முடியாமல் போய் டிகிரி டிஸ்கண்டினியூடு. இது எப்படி நல்லதாகும்? அதாவது தாய் என்பவள் 100க்கு 100 பாசத்தை கொட்டி வளர்க்குறான்னு வைங்க, அப்போ என்னாகும், அந்த ஜாதகர் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக போயிடுறார். எதிர்காலத்தில் கொஞ்சம் அது வந்து ஆப் அடித்தா தாங்க முடியாது. ஒன்று, அதே போல் இப்போ வந்து நான் இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக நாம் போட்டிருக்கோம் ஒரு புத்தகம், 6-60 அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரெசிப்டிவ்னஸ், அதே போல்
ரெபலாக இருக்குது. இது ரெண்டு குணங்களுமே தேவைப்படுது வாழ்க்கையில். ரெசிப்டிவ்னஸ், அதாவது ஏற்புத்தன்மையுடன் வாழ்தல், அது தாய்கிட்ட இருந்து கிடைக்குது. போராடுதல், அது அப்பா கிட்ட இருந்து கிடைக்குது. வாழ்க்கையில் வந்து ரெண்டுமே தேவைப்படுது. இப்போ ஒரு மனிதன் ஏற்புத்தன்மையுடன் வாழறான்னு வைங்க. இது வந்து ஓஷோ சொன்ன அந்த ஆமை கதையை எடுத்துக்கலாம். அது ஆமையை வந்து உயிரோட பானை தண்ணியில் விட்டுட்டு தீயை போட்டு எரிக்க ஆரம்பிப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சூடேறும். சூடேறிட்டு இருக்கும்போது அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும், இவ்வளோ தானே இவ்வளோ தானேன்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து உடல் வேக ஆரம்பிச்சிடும், செத்து போயிடும். அதை போன்ற நிலை இந்த நான்காம் இடத்தில் சுபகிரகம் இருந்தால் ஏற்படும். இதே பாவகிரகம் இருக்குன்னு வைங்க, அம்மாவே அப்படி இருக்கும். எங்கள் அம்மாலாம் வந்து ரொம்ப அப்பாவி பாவம், மனைகார் மகள். ஆனால் அந்த அம்மா வந்து எங்கள் குடும்பத்தில், அதாவது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, அதில் வந்து சிக்கி சீரழிஞ்சாங்க. எதிர்த்து ஒரு பேச்சு பேசுனது கிடையாது கடைசி வரைக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி வந்து தவணை முறையில் கொலைன்னு தான் சொல்லணும். அது அந்த காலம், இந்த காலம் பரவாயில்ல, கொஞ்சம் மாறி இருக்கு. அதே குணங்கள் இப்போ எங்களுக்கும் வந்திருக்கலாம். இப்போ நாம் வந்து ஏதோ இந்த உலக விவகாரங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஃபீல்டில் இறக்கி விட்டுருவாங்க. அதாவது நாம் ஒன்றும் தைரியமாக குதித்த பார்ட்டி கிடையாது, ஏதோ ஒரு பக்கி தள்ளி விட்டுருக்கோம், அதில் நீஞ்ச கற்றுக்கிட்டோம், அதனால் சேவ் ஆகிட்டோம். இதே நான் சொன்ன நண்பர் சுத்தம், இதாக வந்து இந்த நான்காம் இடம். அதே போல் இது வந்து வீடு, வீட்டையும் காட்டுது இந்த நாலாம் இடம். நாலாம் இடத்துல சுபகிரகம் இருக்குன்னு வைங்க, அந்த வீடே வந்து கோயில் மாதிரி இருக்கும். அதாவது பொய் சொல்லாதே, திருடாதே, ஏமாத்தாதே, இப்படி இருக்கும் அந்த ஃபேமிலி. ஆனால் உலகம் அப்படியா இருக்கு, அந்த ஜாதகன் வீட்டை விட்டு வெளியே வந்தால் கசப் பண்ணிடுவாங்க. ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வாகனம், வாகனத்தில் சுபகிரகம் இருக்குன்னு வைங்க, அப்போ வந்து என்ன ஆகும், இவனுக்கு சொந்தமாக வாகனம் வச்சிக்கக்கூடிய வசதி வந்து உபரியான பணம் இருந்து அதற்குண்டான அவசியம் இருந்தால் தான் இவன் வாகனத்தை வாங்குவான், இல்லைனா வாங்க மாட்டான். இதே பாவகிரகம் இருக்குன்னு வைங்க, டுபாக்கு ஒரு டாக்குமெண்ட்லாம் வச்சு யாராச்சும் லாலா பார்ட்டியாக இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயை பிடிச்சி ஷூரிட்டியை போட்டு லட்ச ரூபா பைக்கை வாங்குவான். ஆனால் அதான கெத்து இப்போ சொசைட்டியில். அதனால தான் வந்து அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க, நான்காம் இடத்துல பாவகிரகம் இருக்கணும். அதே போல் இது வந்து வித்யாஸ்தானம். வித்யாஸ்தானத்தில் சுபகிரகம் இருந்தால் அங்கே வந்து என்னடா ஆகுனா வெறும் அகடமிக் எஜுகேஷன் தான் இருக்கும். இப்போ நான் வந்து அடிக்கடி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், என்ன இந்த தனிநபர் வருமானம் கூடிவிட்டது அப்படின்னு பீலா விடுவானுங்க. அந்த தனிநபர் வருமானம் எங்கேருந்து வருது அதை நான் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்கேன். அதை வந்து அகடமிக் எஜுகேஷனில் கேட்ச் பண்ண முடியாது. பெரியவங்க வந்து களவும் கற்றும் மரன்னு சொல்லியிருக்காங்க. வித்யாஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்தால் தான் கச்சாமுச்சான்னு போக முடியும், எல்லா கருமத்தையும் கற்றுக்க முடியும். நாம் ஏமாத்தலைன்னாலும் நம்ம எவனோ ஏமாத்தாமல் நாம் இம்யூன்டு பர்சனாக இருக்க முடியும். அதனால தான் வந்து நான்காம் இடத்துல பாவகிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஏழாம் பாவம், இப்போ வந்து இந்த ஏழாம் பாவத்தில் சுபகிரகம் இருக்குன்னு வைங்க. நீங்கள் வந்து அஞ்சு ரூபா எடுத்துகிட்டு போனாலும் பஞ்சாதி வந்து எங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருந்தது. ஒரு காலத்தில் ஏதோ கொஞ்சம் நொய்யை வாங்கி, உடச்ச கல்லையை வாங்கி, சட்னி அரிச்சு நொய் களி வச்சு பண்ணிடுவாங்க. நோ டெவலப்மெண்ட். இதே அங்கே வந்து பாவகிரகம் இருந்து பஞ்சாதி கொஞ்சம் லொட்டு தட்டை வைக்கிறது, சமையல் ரூமில் கொஞ்சம் சவுண்டை கொடுக்கறது அப்படிங்கிறது, முகத்தை திருப்புறது, இந்த முகவாய் கட்டிய தோல் பட்டையில் இடிச்சிக்கிறது, இதெல்லாம் நடந்தால் அந்த ஆம்பளைக்கு வந்து கொஞ்சம் சுருடணும், காசு மனத்தை தேடி கிளம்புவோம். அதனால தான்
ஏழாம் இடத்துல பாவகிரகம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வேணும்னா லேட்டஸ்ட் உதாரணம், இப்போ வந்து துணைவேந்தர் அவர் வந்து லஞ்சம் வாங்கினாருன்னு லஞ்ச ஒழிப்பு போலீஸாரெலாம் வந்துட்டாங்க. நம்ம வீட்டிலன்னா வந்து கடங்காரன் வரும்போது தான் பொஞ்சாதி வந்து கரெக்டாக தட்டி எழுப்புவார், வந்திருக்கார் பாருங்க. ஆனால் பாருங்க, அந்த துணைவேந்தருடைய மனைவி துணைவேந்தர் ஆட்டையை போட்டு வீட்டில் வச்சிருக்கிற கரன்சியை பரபரன்னு கிழிச்சு கழிவறையில் கொட்டி ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் ஏழில் பாவகிரகம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பத்து, இது வந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்தையும் காட்டும். இப்போ தொழில் பண்ணுறது எதுக்கு? காசுக்காக. காஞ்சனம்னா காசு, காஞ்சனம் கர்ம விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவான். அதாவது வந்து இப்போ நாம் ஒருத்தங்கிட்ட ஒரு வேலையை வாங்குறோன்னு வைங்க, அந்த வேலையை இலவசமாக வாங்கிக்கிட்டா அவனுடைய கர்மங்கள் நமக்கு வரும். உதாரணமாக அவனுக்கு தோல் வியாதி தான் நமக்கு வரலாம், அவனுக்கு ஆஸ்மா இருந்தால் நமக்கு வரலாம். இதே அதுக்குரிய ஊதியத்தை கொடுத்துட்டோன்னு வைங்க, அங்கே வந்து இந்த கர்மம் தீர்ந்து போயிடும். ஆக ஒரு தொழில் அதில் வந்து நமக்கு லாபம் வரணும்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். இதில் லேண்டு அதுக்குட்டான ரெண்ட்டை கொடுத்தே ஆகணும், புறம்போக்க ஆக்கிரமிச்சு வச்சா அதுவும் லாபம்தான். அதே போல் கேபிட்டல், அது எவட்டையாவது ஆட்டையை போட்டதாக இருந்தால் அதுக்கு வட்டி கொடுக்க தேவையில்லை. ஆர்கனைசேஷன், யாராவது கேனை மாட்டினா அவங்ககிட்ட வந்து அவனுக்கு டிவிடெண்டும் கொடுக்காமல் சம்பளமும் கொடுக்காமல் வேலையை வாங்கிடலாம். ஆனால் இதெல்லாம் வந்து ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர், இதுக்கெல்லாம் வி ஷுட் பே. அப்போ லாபங்கிறது எப்படி வரும்? லேபர், அதாவது லேபருக்கு கூலியை குறைச்சி கொடுத்தா தான் லாபம் வரும். இதுதான் வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக லாஜிக்கலாக ஸ்தாபித்து எழுதியிருக்கார், தாஸ் கேபிட்டல். இப்போ நமக்கு வந்து பத்தாம் இடத்துல சுபக்கிரகம் இருக்குதுன்னு வைங்க, நம்ம வேலையை செய்கிறவன் பத்து ரூபா வேலை செய்தான், நமக்கு என்ன தோணும்? ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், 20 ரூபாயை தூக்கி கொடுப்போம். லாபம் எங்கேருந்து வரும்? வராது. அதே போல் வியாபாரம் துரோக சிந்தா, வியாபாரம் என்றாலே அங்கே வந்து துரோக சிந்தை இருக்க வேண்டும், அப்போ தான் வந்து அதில் லாபம் வரும். அதனால தான் பத்தாம் இடத்துல பாவகிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம். அதாவது இதுக்கு உண்டான ரூல் என்னடான்னா, கேந்திரத்தில் பாவிகள் இருந்தால் நல்லது, சுபர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் ரூல். அடுத்து வரக்கூடியது கோணஸ்தானங்கள். கோணஸ்தானங்கள்னா இது 1, 5, 9. இப்போ வந்து லக்னத்தில் சுபகிரகம் இருக்குதுன்னு வைங்க, இதுக்கு உண்டான பலன் என்னடான்னா, ஒருத்தன் 10 வட்டியை திருப்பிக்கிட்டு இருப்பான், அப்பா அம்மாவுக்கு சோறு போட மாட்டான், ஊரில் இருக்கிறவெல்லாம் பெண்டாளும்னு நினைப்பான். ஆனால் அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா, நாம் மனசரித்து யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதில்லைங்க, கடவுள் என்னை நல்லா வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லுவான். நாம் வந்து அவன் பொய்யா பேசுகிறான்னு நினைப்போம், இல்லை அவன் லக்னத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகம் அப்படி நினைக்க வைக்குது, அதனால் அவன் நல்லாவே இருப்பான். இதே அந்த லக்னத்தில் வந்து பாபகிரகம் இருக்குன்னு வைங்க, ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறோம், நாம் எல்லா தொழிலும் பண்ணியிருக்கோம், எல்லா வியாபாரமும் பண்ணியிருக்கோம், எந்த பொருள் எவ்வளோ ஒர்த்துன்னு தெரியும், அதுக்குண்டான ஒர்த்தை பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோன்னு வைங்க, கில்ட்டியாக இருக்கும். ஐயோ பாவம், நாம் ரொம்ப குறைச்சி கொடுத்துட்டோம், ஐயோ பாவம். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய பாடி மைண்டு எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும். அதான் வந்து லக்னத்தில் பாபகிரகத்தை சுபகிரகத்தை விட பாபகிரகம் இருக்கிறது ஓரளவுக்கு பெட்டரு. ஏன்னா கெட்டதை செய்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்கும்,
ஆனால் சுபகிரகம் இருக்குன்னு வைங்க, நீங்கள் எவ்வளோ நல்லதையே செய்தாலும், அதாவது இப்போ ஒரு குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, சாப்பாட்டுக்கு நடக்கலை, சரி நம்ம வீட்டில் ரேஷன் அரிசி சும்மா தானே இருக்குது, தூக்கி கொடுத்துருவோம், கொடுத்துட்டோம்னு வைங்க, ராத்திரிக்கு தூக்கம் வராது, ஐயோ நாம் மட்டும் சோனா மசூரா சாப்பிட்றோமே, அவங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுத்துட்டோமே அப்படின்னு கில்ட்டி வரும். ஆகவே லக்னத்தில் வந்து பாபகிரகம் இருக்கிறதே பெட்டரு, அனுபவத்தில் சொல்கிறேன். அடுத்தது இந்த ஐந்தாம் பாவம், இந்த ஐந்தாம் பாவத்தில் இது வந்து கோணஸ்தானம், இங்கே வந்து சுபகிரகம் இருக்கணும் அப்படின்னு விதி, பாவகிரகம் இருக்கலாம். அஞ்சுங்கிறது புத்திஸ்தானம், இங்கே வந்து சுபகிரகம் இருக்குன்னு வைங்க, நீங்கள் நல்லதையே நினைப்பீங்க, செய்யறது செய்யாதது அப்புறம் நல்லதை நினைப்பீங்க, அப்போ நல்லதே நடக்கும், வாரிசுகள் நல்லா வருவாங்க. ஒருவேளை பாபகிரகம் இருக்குன்னு வைங்க, அங்கே வந்து என்னென்னா கெட்டதை நினைப்பீங்க, ஐயோ இவ்வளோ காசை எடுத்துகிட்டு போகிறோமே, அவனா பிக் பேக்கெட் அடிச்சிட்டா என்ன பண்ணுறது, கெட்டதை நினைக்கும்போது அதை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ப்ரிகாஷன்ஸ் வந்துடும். இப்போ நான் வந்து இந்த வெப்சைட்டு பிளாகு எல்லாத்துலேயும் வந்து பேச்சு தமிழில் எழுதிக்கிட்டு இருக்கேன், அது பலருக்கு வந்து அது ரொம்ப அக்வர்டாக இருக்குது, அது ஒரு பெரிய தொழில் ரகசியம் என்னடான்னா, எவனும் ஆர்டிஓ போட முடியாது, பேட்டன் ரைட் தேவையில்லை, காப்பிரைட் எல்லாம் வாங்கவே தேவையில்லை, எவனும் டச்சு பண்ண மாட்டான். அப்படி இந்த அஞ்சாவது இடத்துல பாவகிரகம் இருந்தால் இந்த மாதிரி நன்மைகள் எல்லாம் நடக்குது, அதே நேரத்தில் வந்து வாரிசுகள் உரிய கல்வி இல்லாமல் போகிறது, இல்லை அவர்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது, இப்படியும் நடக்கலாம், அது வேற கதை. அடுத்தது ஒன்பதாம் பாவம், இந்த இடத்துல சுபகிரகம் இருந்தால் நல்லது, அதாவது அப்பா லஞ்சம் வாங்காத ஆஃபீஸராக இருப்பார் போல், லஞ்சம் வாங்காத ஆஃபீஸர்னா அங்கே வந்து பல லட்சங்கள் கொட்டி தனியார் கல்வி நிறுவனத்திலலாம் சேர்க்க முடியாது, சரியான மார்க் வரலன்னா லஞ்சம் கொடுத்து வேலை வாங்க முடியாது. நான் பாவகிரகம் இருந்தால் நாம் ஆல்ரெடி ஒரு கேஸில் பார்த்தோம், ஒரு சிறுமியை கற்பழித்து கொன்றவன் அவனை வந்து அப்பா பெயிலில் கூப்பிட்டு வர்றாரு, வந்த பக்கி அம்மாவை போட்டு தள்ளிட்டு போயிடுச்சு, அது ஒன்பதில் பாவகிரகம். இப்படி இந்த ஏன் யோசிக்கணும், ஜோதிட விதி இதை சொல்லுது ஓகே, ஏன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக் என்ன, அப்படி நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தாச்சுன்னா இந்த ஜோதிட விதிகளை நீங்கள் வந்து டிசெக்ஷன் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பெரியார் சொல்லியிருக்கார், சொல்வது நானேயானாலும் உன்னுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொண்டால் மட்டும் அதை பின்பற்று அப்படின்னு சொல்லியிருக்கார். இதே வந்து இந்த என்னது நாய் சேகரா, சாரி எஸ்வி சேகர், வந்து சங்கராச்சாரியார் மலம் தின சொன்னால் திம்பேங்கு, இதான் வந்து அந்த திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், நமது வந்து திராவிட ஜோதிடம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.